ஜோதிக்கு வச்சுக்கிட்டு ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்னாச்சு? இது யாருன்னு தெரியல, அவங்க கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு டைம் வந்து நானே அட்டன் பண்ணி பேசினேன், என் வாய்ஸ் கேட்கும்போது கட் பண்ணாங்க. உங்களுக்கு வேற ஒரு பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லை, அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. சரி, நம்பர் எப்படி போச்சு? இப்போ நான் பிரேக்அப் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கியா? எனக்கு இப்போ வந்து எனக்கு பிடிக்கல. வாழ்க்கை இதுக்கு முன்னாடிலாம் பசங்க பொண்ணு கிட்ட பேசினாதான் பிரச்சனையா இருந்துச்சு, இப்போ ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு கிட்ட பேசுறதே பிரச்சனையா இருக்கு. நீ பண்றதெல்லாம் மறைச்சிக்கிறீங்க. உங்களுடைய காதல் உண்மை அப்படின்னா அந்த ரெண்டு பொண்ணுங்களை சேர்த்து வச்சு போயிருங்க. எனக்கு வேணான்ற எதுக்கு வேணாம் வேணா ஆல்ரெடி அடி ஒரு பக்கம் வர டிஸ்டர்பன்ஸ் அடிக்கிறது. நீ பண்ற தப்புனால அடிப்பண்டி, அதனால தான் அடிக்கிறேன், வேற எதுக்கு அடிப்பாது? கேக்குறாங்கல, கத்தியால குத்திட்டு சாரி கேட்டா ஒத்துப்பீங்களா? பண்ணிச்சுடுவீங்களா? நான் என்ன வேணா பண்றோமோ உனக்காக, வீடியோக்கு முன்னாடி கூட தாலி கூட கட்டுறோமோ, இல்ல இல்ல மாலை கூட போடுறோமோ, இந்த ஒரு வாட்டி மட்டும் என் மனுச்சு ஏத்துக்கோமோ ப்ளீஸுமோ. நீங்க கூப்பிட்டீங்க இன்டர்வியூ, நான் இதை சொல்லி முடிச்சிட்டேன். பாத்துங்க இவ்வளவு அழகா பேசுறா போது. நான் ஜாலியா ஒரு இன்டர்வியூ பண்ணலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் வர சொன்னா சொல்வதெல்லாம் உண்மை மாதிரி என்ன மாத்தி விட்டீங்க. வணக்கம். ஜாலியா இருந்தீங்க, ஏதோ மூஞ்ச ரெண்டு பேரும் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்னாச்சு ரெண்டு பேருக்குள்ள? அப்படி இல்லை, இப்போ வந்து ரீசனாக வந்து கொஞ்சம் கால்ஸ் உங்களுக்கு நிறைய வந்துட்டுருக்கு, அதனால என்ன சொல்றதுன்னு தெரியல. கால் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பிரச்சனை எங்களுக்கு. கால் வருது பிரச்சனைனா புரியல, யார் பசங்க ஃபோன் பண்ணி பேசுறாங்க? இல்ல இல்ல, பொண்ணுங்க தான். இப்போ கொஞ்ச நாளாகவே இவங்களுக்கு வந்து யாருன்னு தெரியல, அவங்க கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் சொன்னது வந்து இவங்க என்னன்னா, எனக்கு வேலை விஷயமா கால் வருது, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு ஒரு டைம் வந்து நானே அட்டன் பண்ணி பேசினேன், குட்டி இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் என் வாய்ஸ் கேட்கும்போது கட் பண்ணாங்க. இப்போ அந்த பொண்ணு என்னை பற்றி கேட்டுச்சுன்னா, நீ என்ன எது கேட்குற, அது யாருன்னு தெரியல, நான் சொல்ல விடுங்க, என்ன சொல்ல விடுனாக்கா? இப்போ அவங்க ரீசனாக வந்து நான் குட்டியை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுமா, அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன நடந்துச்சு? இப்போ தேவையில்லாம இங்க எதுக்கு வந்திருக்கேன்? எதா இருந்தாலும் வீட்டுல வச்சுக்கலாம்ல. நான் உனக்கு மீடியா தெரிஞ்சிருச்சுன்றதுனால மீடியா வரைக்கும் வரியா? இல்ல, இன்னைக்கு வந்து இவங்க இன்டர்வியூன்னு கூப்பிட்டாங்க. இன்டர்வியூ வந்து நான் ஆல்ரெடி வந்து நான் ரெண்டு இன்டர்வியூமே கேன்சல் பண்ணிட்டேன். அப்பதுலேருந்தே எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு இருக்கு. எனக்கு வந்து இதுக்கப்புறம் இன்டர்வியூ கொடுக்க எனக்கு மைண்ட் செட்டே கிடையாது. எதுக்கு இதுக்கப்புறம் இன்டர்வியூ கொடுத்துட்டு இவங்களும் வந்து பொய்யா நடிச்சுட்டு எனக்கு அந்த மாதிரி வாழ்றதுக்கு பிடிக்கல. அதனால சரி, இந்த வாட்டி இன்டர்வியூக்கு இவர் இன்டர்வியூக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ கிளம்பிட்டு வந்தோம். வந்த பிறகு இதை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் சொல்றேன். பிடிக்கலையா? இல்ல, காரணம் கண்டிப்பா ஏதாவது இருக்கும், அதனால தான் பேசுறேன். உங்களையே நம்பி வந்திருக்காங்க, வீட்டெல்லாம் தாண்டி வீட்டை சண்டை போட்டுட்டு
அவ்வளோ பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணி வந்திருக்காங்க. நீங்கள் என்ன, நான் நிறைய இன்டர்வியூ இந்த பொண்ணு அசால்ட்டாக டீலில் விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட போகிறீங்க, அது எப்படி உறுத்துதுன்னே தெரியல அவங்களுக்கு. ஏ நான் பண்ணலடி, நீ நான் பண்ணலன்னா நீ ஏன்டி நம்ப மாட்டேறே அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அவளுக்கு ஃபோன் அடிச்சு கேட்டுருவோம் பார்த்துக்கோ. அசிங்கமாக பேசுகிறாங்க, நான் கால் பண்ணி தரேன். எதிர்பார்க்கவே இல்ல, அடிச்சு இழுத்துட்டு வரா வா. சொல்லவே இல்ல, இதெல்லாம் சொல்லுவேன் இவங்களுக்கும் தெரியாது. கடைசியில பார்த்தா இவ இப்படி எல்லாம் சொல்றா, நான் தெரியாதுடி எனக்கு யாருன்னே தெரியாது. அந்த அதுவும் நாங்கள் ரீல் பண்ணிகிட்டே இருக்கோம், ரீல் பண்ணும் போதே கால் வருது. அட்டன் பண்ணவே வேணாம் கட் பண்ணுன்றாங்க. ஏன் அப்பா நீ ஒர்க்னா நீ சொல்லு, நான் எனக்கு கொஞ்சம் வேலையாக போகிறேன், ஏன் கட் பண்ணுறேன். நானாக எடுத்துகிட்ட பிறகு கேட்குது. நான் வந்து நல்லா ஒரு இதில் தான் கிளம்பிட்டு இருந்தேன். இப்போ கால் பண்ணும் போது இப்போ நடந்தது இது. ஒருவேளை நீங்கள் சந்தேகப்படுறீங்களா? சந்தேகலாம் கிடையாது. அதை அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிடுச்சே. பேசிட்டே இருக்காங்க எனக்கு தெரியாம, நான் வந்து கேட்டுக்க மாட்டேன் யாரு என்னன்ட்டு. ஒர்க் விஷயமா பேசுறாங்கன்னு நினைச்சிப்பேன். ஒருவேளை உங்களுக்குள்ள பிடிக்காம போயிருச்சோ, நீங்க அதுக்குள்ள சடிச்சிட்டீங்களா? ஒருவேளை அப்படிலாம் இல்ல, அதுக்குதான் கழட்டி விட பாக்குறேன். நீங்க அவங்களை கழட்டி விட பாக்குறீங்களா, அல்லது அவங்க உங்களை கழட்டி விட பாக்குறாங்களா? இவங்க வந்து பொண்ணுங்க கிட்ட பேசுறாங்க. பொண்ணுங்க கிட்டனா எல்லாருமே இல்லை, இந்த பொண்ணு கிட்ட தான் குறிப்பா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னு தெரியல. அதுக்கு முன்னாடிலாம் பசங்க பொண்ணுங்க கிட்ட பேசினாதான் பிரச்சனையா இருந்துச்சு, இப்போ ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு கிட்ட பேசுறதே பிரச்சனையா இருக்கு. ஆமா, அதனால வந்து இப்ப வந்து நிறைய பேர் கூப்பிடுறாங்க இன்டர்வியூக்கு, எங்களால போக முடியல. ஏன்னா இதுதான் ரீசன், எதுக்கு இதுக்கப்புறம் பிரிஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக இங்க வந்து சொல்லிடலாம். நிறைய பேர் பாப்பாங்கல்ல, இதை நிறைய பேர் பாப்பாங்க. பாத்துற பிறகு இதுக்கப்புறம் யாரும் எங்களை கூப்பிடவும் மாட்டாங்க. என்ன பேச போற, அது யாருன்னு தெரியல, தேவையில்லாம சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்லிட்டேன் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டேன். என் பேச்சு நீங்க துரோகம் பண்றீங்களா? துரோகம் இல்ல சார், யாருன்னே தெரியாது எனக்கு. இவ்வளவு அடம்பிடிச்சிங்க, தெரியும் எல்லாமே. அவங்க யாருன்னு தெரியாம குட்டின்றாங்க. எல்லாருமே தான் ஏன் நிறைய பேருக்கிட்ட என் நம்பர் இருக்கு. யாராவது ஒருத்தவங்க கூட நம்ம பிரிக்கிறதுக்காக கூட தான் பண்ணலாம். இவ்வளோ பிரிக்கிறது லவ் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. இவங்க லவ் பண்ணுறேன்னு சொன்னால அவ அடிக்கலாமா? அவளுக்கு காலு அடிச்சு பேசலாமா? அடிச்சு தரேன். லவ் பண்ணிட்டு போனால் போகட்டுமே, நீங்கள் ஃப்ரீயாக விட வேண்டியது தானே. இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்களே, எங்கள் குட்டி, அதுக்கு என்ன பதில் சொல்கிறது? இப்போ நீங்களே என்ன இன்டர்வியூ கூப்பிட்டீங்க, நான் மட்டும் வந்தேன், எங்கள் குட்டின்னு கேட்க மாட்டீங்க, கேட்பீங்களே அந்த மாதிரி தான். அதனால இப்ப நான் வந்து இன்டர்வியூ கொடுத்தனா எல்லர்க்கோ தெரியும். குட்டி இல்லாம உங்களால இருக்க முடியுமா? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்? இருந்திருவீங்களா? நீ இருப்படி, நீ சரியா. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்? நீ தான் என்ன சொல்ற? ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் தனியா தான் இருப்பேன். யாருமே வேணான்ற மாதிரி வெறுத்து உட்கார்ந்திருவேன். நீங்க இருந்திருவீங்களா? என்னால இருக்க முடியாதுன்னு தானே நானும் கெஞ்சிட்டு இருக்கேன். அவங்க இருந்துருவாங்க, அவங்க தான் திமிரு பிடிச்சவங்களாச்சு. அவங்க இருப்பாங்க, நான் இருக்க முடியாது. ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாங்க உங்க மீது, அந்த நம்பிக்கையை கலைக்கிறதெல்லாம் என் மேல எந்த தப்பும் இல்லை. நீ இப்பவும் சொல்ற, அவன் நம்ப மாட்டேன். என்ன திரும்ப சொல்லுவாங்க, நீங்க பிரியாதீங்க. எந்த ஒரு இன்டர்வியூ இருக்கட்டும், பிராங்க் ஷோலியா இருக்கட்டும், நிறைய பேர் எங்களை போற இடத்துலமா நீங்க என்னது, நீங்க பண்ற ரீல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, பிரியாதீங்க. ஆனா வந்து அது இதுவே அவங்க பிளஸ் பாயிண்ட் எடுத்துட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு நார்மலா யாரும் இங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. எது சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லு. இங்க வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, சரியா? நம்ம பர்சனல் மேட்டர் எல்லாம் இங்க வந்து சொல்லாத. பர்சனல் மேட்டர் வந்து இங்க சொல்லாதன்னு சொன்னேன். எதை சொல்லுமோ அதை மட்டும் சொல்லு, அவசியம் கிடையாது. நான் மீடியான்னு கூட பார்க்க மாட்டேன் அப்புறம். நான் சொல்லிதான் ஆவேன். என்ன சொல்ல போறேன், இங்க வந்து தேவையில்ல, அதெல்லாம் பேசாத. நீ பாத்தியா, நான் அந்த பொண்ணு கூட பழகுனத பாத்தியா? இல்ல இல்ல, அந்த பொண்ணு யா சொல்லு, அந்த பொண்ணு போன்ல சொன்னிச்சுனா நீ அந்த பொண்ணுகிட்ட கால் பண்ணி கேளு. அதை விட்டுட்டு இங்க வந்து தேவையில்ல, அதெல்லாம் பேசிட்டு இருக்காத. சரி, இன்னைக்கு குட்டிக்கு கால்ஸ் வந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி கால்ஸ் வந்திருக்கா? நீங்க சொல்லுங்க. வந்தது இல்ல, எல்லாம் வந்திருக்கும். ஆனா நான் மட்டும் அமைதியா இருக்கணும் உனக்கு. நீங்க மட்டும் அப்படியா? இல்ல, எனக்கு வந்ததே இல்ல. எனக்கு இப்பதான் தெரியுது. ஏமாத்திட்டனா? ஆமா, இப்ப கூட சண்டை.
ஏன் கால் பண்ணும், ஏன் என்ன உரிமை இருக்கு, எதுக்கு சும்மா சும்மா ஏன் கால் பண்ணுவாங்க? பண்ண மாட்டாங்க. நான் பண்ண வேண்டியது எல்லா கால்ஸுமே அந்த பிள்ளையே ஒரு நாளைக்கு ஒரு 100 கால் அடிச்சிருது. அவ்வளோ தூரமா? இப்போ நிஜமாலுமே அவங்க உங்களை விரும்புகிறாங்களா, லவ் பண்ணுறாங்களா? இவங்க பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இவங்க சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. இவங்க சொல்லாமல் அந்த பிள்ளைக்கு நம்பர் போயிருக்கோம். பேசாமல் உங்களுடைய காதல் உண்மை அப்படின்னா அந்த ரெண்டு பொண்ணுங்களும் சேர்த்து வச்சுட்டு போயிருங்க, அவங்கள சேர்த்து வச்சிருங்க, அவங்க எல்லாரும் வந்து போட்டோம். போ சொல்லுங்க. நான் போக மாட்டேனே. போ சொல்லுங்க. உனக்கு தானே, அது நீங்க தான் சொல்லணும். நான் போ சொல்லி, உனக்கு தானே நம்பிக்கை இல்ல? எனக்கு இல்ல. போ சொல்றேன். உனக்கு நம்பிக்கை இல்ல, நான் எப்படி போவேன்? நீ தான் நம்பல, நான் நம்பறேன்ல. குட்டி அவங்க ஆல்மோஸ்ட் அழுற ஸ்டேஜ்ல இருக்காங்க. எது கழுவுற? நான் இல்ல, அப்பலாஷ் இல்ல. போ சொல்லுங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல. அவங்க போயிடுவாங்க நிஜமா? ம், போட்டோம். அவங்க நிறைய டிமாண்ட் இருக்கு. பரவாயில்லை, நிறைய பொண்ணுங்க லவ் பண்றாங்க அவங்கள. பரவாயில்லை, போனா திரும்பி வர மாட்டாங்க. வேண்டான்றேன், எனக்கு வேண்டாம். சேர்றதுக்காக வந்தோமா இல்ல பிரியறதுக்காக வந்தோமா? எனக்கு வேணாம். யாருன்னு பேசுடி. எனக்கு வேணான்றே. எதுக்கு வேணாம்? வேணாம். இவ்வளவு நாளா பழகுனதெல்லாம், நீ இவ்வளவு நாளா பண்ணது எல்லாத்தையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன்ல. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்த அளவுக்கு வரவே இல்லையே. இந்த அளவுக்கு உன்னை பத்தி நான் சொல்லவா? உன்னை பத்தி சொல்லணும் சொன்னா வச்சுக்கோ, அவ்வளவுதான். நான் நீ பண்றதெல்லாம் மறைச்சிக்கிறீங்க, ஆனா என்னதை மட்டும் பப்ளிக் படுத்துறீங்க, அப்படிதானே? எனக்கு வேணாம், அவ்வளோதான். நானும் தப்பு பண்ணுறேன், நீயும் தப்பு பண்ணுறத வேணாம். எனக்கு நானும் பண்ணுறேன்னா ஓகே. உனக்கு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? நான் இது வரைக்கும் தப்பு பண்ணியிருக்கேனா? உனக்கே நல்லா தெரியும். பேசணுன்றதுக்காக பேசாத. மோ, அமைதியாக இருந்துக்கோமோ. சரியா, திமுறா வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கிறதுனால ஓவராக பேசாத. எப்படி வெளியில நீ வந்து தான் அவன், அப்புறம் என்கிட்ட கைமா தான். அப்புறம் நான் போச்சு. கைமாவா? என்னங்க மிரட்டுறீங்க? மீடியா முன்னாடி வந்து கைமான்னு மிரட்டல. இல்லை, அவங்க அப்படிதான். அதுவே ஒரு கோவத்துல பண்ணிட்டாங்கன்னா இப்ப எதுவுமே நடக்கிறது. இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன வேணானா என்ன அர்த்தம்? இல்ல வேணானா என்ன அர்த்தம்? இத்தனை மீடியாவுக்கு தெரிஞ்சிச்சு, அப்போ என்ன பண்ணுவேன்? பிரேக்கப் அதான் முடிவா? ஆமாம். ஏய், கடைசி அந்த பொண்ணுகிட்ட பேசிடி, பேசி பாருடி. நான் எந்த தப்பு பண்ணல. நான் வேணா கால் பண்ணி தரேன் ப்ரோ, நீங்கள் பேசுங்க. சரி, கால் பண்ணுங்க. யார் அவங்க? உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்போம். ஒரு ஜாலியான இன்றைக்கு வந்துட்டு சொல்வதெல்லாம் உண்மை மாதிரி, இதில் சொல்வதெல்லாம் பொய்ங்கிற மாதிரி ஆகிட்டு இருக்கு. தேங்க்யூ அந்தரே. நான் தான் பேசி ஆல்ரெடி திட்டு வாங்கிட்டு. கொடுங்க, இங்கே பேசுகிறோம். நான் கொஞ்சம் இந்த இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். நீங்கள் என்கிட்ட சொன்னதை அப்படியே வந்து இந்த சார் கிட்ட கொஞ்சம் சொல்கிறேங்க. ஓகேவா? அம்மா வணக்கம்மா. குமுதம் மடியால் ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. இல்லை, அவங்க அப்படிதான் கொஞ்சம் அப்பப்போ கட் பண்ணுவாங்க. பொய் பேசுகிறவங்க தான் கட் பண்ணுவாங்க. கடைசி நம்பரா? ஆமாம். உண்மையாக இருக்கிறவங்க ஏன் கட் பண்ண போகிறாங்க? தேவையில்லாமல் பேசாதடி. அதான் தேவையில்லாமல் பேசாத. ஃபஸ்ட்டு இருங்க இருங்க. ஹலோ அம்மா, வணக்கம்மா. குமுதம் மடியாவில் வந்து பேசுகிறோம். குட்டி ஏஞ்சல் இன்டர்வியூக்காக வந்திருக்காங்க. பட் அவங்க ஏதோ பிரேக்கப்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் காரணம்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குது? நீங்கள் யார் ஆக்சுவலி? அவங்க எனக்கு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி நம்பர் கொடுத்தாங்க ப்ரோ. நானும் பேசினேன். சரி, பேசினதுக்கு அப்புறம் இப்போ கால் பண்ணா யாரோ பக்கத்தில் இருந்துக்கிட்டு ஏதோ ஓவராக பேசினாங்க. ஏங்க, அவங்க குட்டி ஏஞ்சல் ரெண்டு பேரும் பேரை சேர்த்து வச்சு தான் மீடியாவில் நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்குறாங்க, நிறைய ரீல்ஸ் சேர்ந்து பண்ணுறாங்க. அவங்க நம்பர் கொடுக்காம எனக்கு எப்படி ப்ரோ தெரியும்? சரிங்க, அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறாங்கல்ல? தெரியும்ல, தெரிஞ்சியா நம்பர் வாங்கினாங்க, அதை கேளுங்க. அவங்க தெரிஞ்சிருந்து ஏன் அவங்க என்கிட்ட நம்பர் கொடுத்தாங்க? சரி, அவங்க நம்பர் கொடுக்கடுங்க. நீங்கள் ஏங்க ஒரு ஒன்றா இருக்கிற கப்பல்ஸுக்கு நடுவில் நீங்கள் ஏங்க வந்து துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவங்க தான் லவ் பண்ணுறாங்க, ஒன்றா இருக்காங்கன்னு தெரியும்ல உங்களுக்கு? வீடியோ தான் பார்க்குறீங்களே? ஆ, தெரியும். அப்புறம் என்ன, நீங்க என்ன அப்புறம் மறுபடியும் கள்ளக்காதல் மாதிரி நடுவுல வரீங்க? நம்பர் கொடுத்தாங்க ப்ரோ, அதான் கால் பண்ணேன். இருக்கட்டுங்க, நம்பர் கொடுத்தா இப்ப பாருங்க, இப்ப உங்களால நாங்க பிரேக்அப் பண்ணிக்கணும் சொல்லிட்டு ஏஞ்சல் சொல்றாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போனா உங்களுக்கு ஓகேவா? ஓகே தான், உங்களுக்கு ஓகே தான்.
அவங்களுக்கு ஓகே தான், நாங்க பிரியிறது தான் அவங்க அமைதியா தானே இருக்கா, நீ இது கட்டிட்டு இருக்க. இல்ல அவங்க ஆல்ரெடி சொன்னது தான் அவங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு தான் சொன்னாங்க. சொல்லி என்கிட்ட சொன்னது ப்ரோ, நான் கால் பண்றேன்ல, அவங்க கொஞ்சம் பொறுமையா பேசலாம்ல. இல்ல அதாவது குட்டி வந்து உங்களை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு பக்கத்துல, இன்னொரு பக்கத்துல ஏஞ்சலை சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. நான் ஓப்பனாவே கேக்குறேன் குட்டி, ஒரே நேரத்துல ரெண்டு பேரும் லவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்ல ப்ரோ, இந்த மூஞ்ச லவ் பண்றதே என்னால முடியல, இல்ல இன்னொரு மூஞ்சி வேறியா? ஏங்க நீங்க எங்க சம்மந்தம் இல்லாம நடுவுல நடுவுல வரீங்க உங்க வாழ்க்கைக்குள்ள? ஒருத்தங்க லவ் பண்ணாங்கன்னா நடுவுல போகணுமா என்ன, விலைக்கு போயிட வேண்டியது தானே? இனிமே கால் பண்ண மாட்டேன். ஒரு நாளைக்கு 100 தடவை நீங்க ஃபோன் பண்றீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. 100 தடவை நான் கால் பண்ண மாட்டேன் ப்ரோ, அவங்க கால் பண்ண சொன்னா மட்டும் தான் நான் கால் பண்ணுவேன். இது இதெல்லாம் கேக்குறதுக்கும் பாக்குறதுக்கும் புதுசா இருக்கு. யூசுவலா பசங்க பொண்ணுங்களுக்கு லவ் பண்றதும் பொண்ணுங்க பசங்களுக்கு லவ் பண்றதும் கால் பண்ணி பேசுறதா அந்த ஊர் உலகம் பாத்துருக்கு. இப்போ இதுதான் புதுசா இருக்கு. ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கு ஃபோன் பண்றதுனால இங்க பிரேக்அப் ஆகுது, சண்டை வருதுங்கிற விஷயம்லாம் என்னமோ. போங்க, ஒரு நிமிஷம் இருங்க, அவங்கள்ட்டே குடுக்குறேன். பாரு எங்க வரைக்கும் வந்திருக்கா, இப்ப மீடியா வரைக்கும் வந்திருக்கா, கேட்டா நான் உங்ககிட்ட பேசி. மீடியா வரைக்கும் வந்திருக்காங்க இங்க பாருன்னு சொல்லும் போது, அப்ப இதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க தானே அர்த்தம். அப்படிதான் நான் நினைப்பேன், சொன்னா கேட்கவே மாட்டாங்க. பேசுறாங்க, கேட்கவே மாட்டாங்க. சிஸ்டர் எப்படி இருக்கு, கேட்கவே மாட்டாங்க. எனக்கு இப்படிதான் பேச கத்துறாங்க அவங்க, அது கொஞ்சம் பொறுமையா தான் பேசறால. ஏன் அப்படி, ஏன் சிஸ்டர்னு சொல்லு, நான் எல்லாரும் அப்படி தானே சொல்ல சொல்லுங்க. எனக்கு வேணாம் ப்ரோ, நான் வேணாம் கட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னதான் சொல்ல வரீங்க, ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறீங்களா? பிரேக்அப் தான், இதுக்கப்புறம் என்னால் இருக்க முடியாது. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டம், ஏன்னா இவங்க வந்து நான் மீடியால இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து இப்போ பேச மாட்டாங்க. அதே இப்போ வீட்டுக்கு போனே கால் பண்ணுவாங்க, கண்டிப்பா பண்ணுவாங்க. இவ்வளோ நேரம் இருக்காங்க, இன்னமும் லைன்ல இருக்கு, என்ன உரிமை? சரி நாங்கள் தான் கட் பண்ணல, நீ கட் பண்ணும்ல. அந்த பிள்ளைய சொல்றேன், நீ கட் பண்ணிருக்கணும்ல, கட் பண்ண மாட்டறாங்க. நான் என்ன கேக்குறேன்னு கேட்டு முடிச்சிட்டே பிறகு தான் கட் பண்ணுவாங்க. நான் ஏன் கட் பண்ணனும்? ஏன் மேல தப்பு இருந்தா தான் நான் கட் பண்ணனும்? பாத்து இவ்வளவு அழகா பேசுற பாரு. ஏய் அந்த மீனிங்ல பேசலடி, ஏய் அடிக்காதடி, அந்த மீனிங் இல்லடி, அடிக்காதடி, டென்ஷன். ஏய் அந்த மீனிங்ல நான் சொல்லடி, விரி காண்டே ஷோ. ஏய் அந்த மீனிங்ல சொல்லடி. இல்ல ப்ரோ எனக்கு வேணாம், நான் முடி பண்ணிட்டேன், எனக்கு வேணாம், நானே கட் பண்றேன், எனக்கு வேணாம். இந்த எனக்கு வேணாம். இவங்க வேண்டாமா? எனக்கு வேண்டாம். எங்க அப்புறம் ஒரு நிகழ்ச்சியில நாங்க ரெண்டு பேரும் ஒரு கப்பல பிரிச்சு வச்ச மாதிரி ஆயிட போகுதுங்க. எனக்கு வேணாம் ப்ரோ, நீங்க இந்த வீடியோ போட்டாலும் ஓகே, போடலனாலும் ஓகே, நீங்க இன்டர்வியூ கூப்பிட்டீங்க, இந்த மாதிரி நாங்க ஒண்ணா இல்ல என்ன பண்ணிட்டு இருக்க பத்தி இன்டர்வியூ சொல்லிட்டு தேவலாம பண்ணிட்டு இருக்கே, போட்டாலும் ஓகே, போடலனாலும் ஓகே இல்ல, நாங்க பிரிஞ்சிட்டோம் இன்னத்துக்கு, இத சொல்றதுக்காக தான் நான் வந்தேன். கடைசில அந்த நிகழ்ச்சி சொல்வதெல்லாம் உண்மை மாதிரி ரெண்டு பேரும் பிரிச்சு வச்ச மாதிரி ஆயி போச்சுங்க. இல்ல நான் எப்படியா சேத்துறேன், சாரி டி. ஏங்க இத சமாதானப்படுத்தி ஏதாவது பண்ணுங்க. இல்ல ப்ரோ, நான் இதுக்கப்புறம் அந்த நம்பர் யூஸ் பண்ண மாட்டேன் நம்பு. சரி அவகிட்ட சொல்றேன், சாரி சிஸ்டர்னு சொல்ல சொல்றேன், சாரி கேக்க சொல்றேன். அவங்க சிஸ்டர்னு சொன்னா உங்களுக்கு ஓகேவா? சாரி கேக்க சொல்றேன், இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்ற. அந்த பொண்ணு உங்களை சிஸ்டர்னு சொன்னா நீங்க உங்களை நம்புவீங்களா? ஓகேவா? இல்ல இவங்க பேசுறதே வேற மாதிரி இல்ல. நான் இதுக்கப்புறம் அந்த பொண்ணிட்ட பேச மாட்டேன், சாரி கேக்குறேன் டி. இப்போ இதுக்கப்புறம் பேச மாட்டேனா? அப்ப இதுக்கு முன்னாடி பேசிருக்காங்க தானே, உன்ன வருது தானே? இது யாருன்னே தெரியாது, இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன் நம்பு, இந்த ஒரு வாட்டி மட்டும். நான் இவ்வளோ தூரம் வந்து இது பண்ணுறேன்னா நான் என்ன நம்பி நான் என்ன பண்ண போகிறேன்? இனிமேல் நம்பிக்கிற மாதிரி என்னடி பண்ணணும்? எனக்கு வேணாம். இல்லை நம்பிக்கிற மாதிரி என்ன பண்ணணும்? நான் நம்பிட்டு நானே கிளம்பி நான் வரேன். எனக்கு வந்து ஒரு என்ன நம்பி வேணாம், நீ என் வீட்டில் இருந்துட்டு வேணா நம்பிக்கிற வரைக்கும், ஆனால் உங்கள் வீட்டுக்குலாம் போகாதே. உமா வீட்டுக்கு போனால் நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். நான் வரல. யாருன்னு தெரியல, இதுக்கப்புறம் அவங்க சாரி கேட்குறாங்களா? வீட்டு
வரல நான் கிளம்புறேன் இனிமே கால் பண்ண மாட்டேன் வந்தேன் இங்க பாரு கால் பண்ண மாட்டேன்ட்டாங்க என் நம்பர்லாம் பிளாக்ல போடுறாங்களாம் சிஸ்டர் இதுக்கப்புறம் எங்க லைஃப்ல யாரும் வராதீங்க சிஸ்டர் நாங்க வீடியோ அது இதுன்னு போயிட்டோம் யாராவது உங்களுக்கு ராங் நம்பர்ல கூட கொடுத்துருக்கலாம் என்ன தப்பு தப்பா பேசுறாங்க ப்ளீஸ் சிஸ்டர் இதுக்கப்புறம் கால் பண்ணாதீங்க இனிமே கால் பண்ண மாட்டேன் அவங்க கிட்ட சொல்லிருங்க போது மாமோ ரெண்டு பெண்களுக்கு மத்தியில ஒரு ஆண் ஒரு ரெண்டு ஆண்களுக்கு மத்தியில ஒரு பெண்ணு பிரியான கதைகளை தான் அந்த சொல்வதில் உண்மையெல்லாம் பார்த்துருக்கு இங்க ரெண்டு பொண்ணுங்க மத்தியில ஒரு பொண்ணு அதானே மூணுமே பொண்ணுங்கறதா இங்க பிரச்சனை இது என்ன முக்கோண காதல் கதையா இல்ல bro நான் இது சொல்றதுக்கு வந்தேன் ஏய் நம்ம இல்ல இது வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சில ஒரு இன்டர்வியூ கூப்பிட்டு நான் பிரிச்சு வச்ச மாதிரி ஆயிரும் அது தப்பா போயிடும் நீங்க ஏதா சமாதானம் பண்ணி ஏதா நீங்களே சேர்ந்து நம்ம இதுக்கு அப்புறம் அப்படி பண்ண மாட்டேன் நம்ம சாரி வேண்டாம் போதும் ஏய் நான் அவள பிளாக்ல போடுறேன் சிம்ம மாத்திடு சிம்ம வேணா மாத்திடு அத நீ அப்பியே பிளாக்ல போடுறேன் அவங்க அடிக்கிறதுக்கு முதல்ல இருந்தே ஒருவேளை துரோகம் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்களா ஆசை வந்துச்சு அப்படிலாம் இல்லை ப்ரோ அவளுக்கு என்னைக்குமே நான் அப்படி நினைச்சதே கிடையாது உனக்கு தெரியல எனக்கு அப்பா அம்மா கூட இல்லை எல்லாம் உன்னை நம்பி தான் வந்திருக்கேன் இதை இப்படி சொல்றதுனால நான் உட்காந்துருவேன் அதனால வந்து எனக்கு வேண்டாம் இந்த ஒரு வாட்டி நம்புடி இல்லை ப்ரோ இதுக்கப்புறம் இதெல்லாம் செட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல அம்மா இந்த ஒரு வாட்டி மன்னிப்பு தானே கேட்டுட்டு இருக்கேன் நீங்கள் கூப்பிட்டீங்க இன்டர்வியூன்ட்டு நான் இதை சொல்லி முடிச்சிட்டேன் ஓகே இதுக்கு இந்த ஒரு வாட்டி மட்டுமோ நான் சொல்றது கேளுமோ இதுக்கப்புறம் அப்படி பண்ண இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டோமோ நம்புமோ யாமோ இப்படி பண்றோமோ அந்த பொண்ணு தான் பேச முடியாது மோமோ நம்படி ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சுக்கோமோ ப்ளீஸ்மோ வாமோ ப்ளீஸ்மோ நான் சொல்றதை கேளுமோ இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சுக்கோமோ ப்ளீஸ்மோ நான் இதுக்கப்புறம் பண்ண மாட்டோமோ உன் காலில் கூட விழுந்து கெஞ்சி கேட்குறமோ என்னை மன்னிச்சுக்கோமோ ப்ளீஸ்மோ உன்னை விட்டால் எனக்கு யாரும் இல்லமோ நம்புமோ நான் என்ன வேணா பண்ணுறமோ உனக்காக வீடியோவுக்கு முன்னாடி கூட தாலி கூட கட்டுறமோ இல்லை இல்லை மாலை கூட போடுறோமோ இந்த ஒரு வாட்டி மட்டும் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோமோ ப்ளீஸ்மோ நம்புமோ ப்ளீஸ்மோ இந்த ஒரு வாட்டி மட்டுமோ ப்ளீஸ் நம்புமோ அவங்க முன்னாடி மாலை போட்டா மாலை எடுத்துரும் ஆ மாலை போட்டால் நம்புவில்ல இதுக்கப்புறம் ப்ளீஸ் என்னை விட்டு போக மாட்டேன்ல சத்தியம்மனு போல உட்காரு கூட்டுறோமோ இதுக்கப்புறம் நம்ப விட நான் யாரையும் பார்க்க எல்லாத்தையும் தெரியும்ல நம்ம ரெண்டு பேருக்கு இப்படி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் என்னை யார் பாப்பா ப்ளீஸ் நம்புமோ அப்பாடா ஒரு வழியாக எப்படியோ சமாதானம் ஆகிட்டோம் அடுத்து தேங்க்யூ இனிமே நம்ம யாராலையும் பிரிக்கவே முடியாது இங்க பாருங்க உங்க ரெண்டு பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கல இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது ஓகேப்பா எப்படியோ ஒரு வழியா சண்டையில வந்தோம் எப்படியோ சமாதானமா இருக்குங்கிற மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன் ஓகேப்பா எப்படியோ சண்டையில கல்யாணத்துக்கு இந்த சேனலுக்கு சம்பந்தமே கிடையாது கல்யாணம் இல்ல சும்மா மாலை இப்போ ஓரளவுக்கு சம்பந்தம் ஆயிட்டீங்களா ஓரளவுக்கு வீட்ல போனா ஃபுல்லா சமாதானம் ஆயிடுவா அந்த அளவுக்கு இது பண்ணிடுவேன் அப்படிதானே அந்த அளவுக்கு கொஞ்சம் பேசுவாங்க போல பேசுனா வருது ஏதாவது யாராவது ஏதாச்சும் பண்ணிடுறாங்க அதனால எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துடும் சரி வேண்டாம் இதுக்கப்புறம் வேணவே வேணாம்னு நினச்சேன் சரி காலெல்லாம் விழுந்து கூப்பிட்றாங்கள என்ன பண்ணுறது இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பிரேக்அப்னு சொல்லிட்டு உங்க அம்மாட்ட போறோம் நிறைய வந்து போயிருக்கேன் சமாதானம் இந்த மாதிரி தான் எப்படி தான் பண்ணுவோம் நான் ரோட்லேயே விழுந்துருவேன் யார் இருக்காங்களா பார்க்க மாட்டேன் கஷ்டமாயிடும் அதனால சரி ஓகே அப்படின்னு யார் இருக்காங்களா பார்க்க மாட்டேன் டக்குன்னு காலில் விழுந்து எப்படியா சமாதானப்படுத்தி அழுது கதறி கூப்பிட்டு வந்துடுவேன் அவங்க வீட்டு விட்டு நவுறவே மாட்டேன் இவ்வளோ அனுப்புனா தான் நான் நவுறுவேன் அப்படின்ற மாதிரி வீட்டில் இருப்பேன் அப்புறம் எப்படியா மனசு மாதிரி வந்துடுவா இல்லைங்க நான் கூட கொஞ்சம் பயந்துட்டேங்க ஒரு இன்டர்வியூன்னு கூப்பிட்டு ஒரு ஒன்றா சேர்ந்து இருக்கிற ஒரு கப்பலை பிரிக்கிறமே அப்படின்னு பயந்துட்டேன் எனக்கு கூட கான்ட்ரவர்ஷியான ஆங்கர்னு எனக்கு ஒரு பேர் இருக்கு ஐயோ ஐயோ அப்படின்னு ஒரு ஜர்க்கா அனுப்பிச்சு நல்லவே இல்லை நீங்களாவே சண்டை போட்டுக்கிட்டு நீங்களாவே சமாதானம் ஆயிட்டீங்க நீங்களாகவே மாலை மாத்திக்கிட்டீங்க அது வரைக்கும் ஹாப்பி தான் எனக்கு தெரிஞ்சு இன்டர்வியூ போது நம்ம முடிச்சுக்கலாமா இன்டர்வியூ வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் போதும் ப்ரோ சண்டையே போதும் ஓகே ரொம்ப நன்றி ஓகே நன்றி தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஸ்ரீ ரங்கபூபதி இன்டர்நேஷனல் ஸ்கூல் CBSE செஞ்சி